வெரி குட் மார்னிங் அண்ட் வெல்கம் டு டாக்டர் ஆன் கால். ஒவ்வொரு நாளுமே ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளை நீங்கள் வீட்டில் இருந்தபடியே கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கீங்க. அந்த வகையில் இன்றைக்கும் நீங்கள் கால் பண்ணலாம். இன்றைக்கி நீங்கள் கேட்கக்கூடிய அனைத்து ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளுக்கும் பதில் அளிக்கிறதுக்காக ஆர்ஜிஆர் மருத்துவமனையிலேருந்து டாக்டர் அனிதா நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. வெல்கம் மேம். வணக்கம். பொதுவாக நம்ம நிகழ்ச்சியில் சளி தொந்தரவுக்கான பொதுவான கேள்விகள் அதிகப்படியாக கேட்டிருக்காங்க. சளி தொந்தரவை தாண்டி சைனஸ் பிரச்சனை உள்ளவர்களுக்கு தான் தெரியும், நார்மலாக ஒரு டஸ்ட் பட்டால் கூட அவங்களுக்கு தொடர்ச்சியாக தும்பல் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் முகம் ஒரு மாதிரி வாட்டமாகவும் வீக்கமாகவும் தெரியும் அவங்களுக்கு. மார்னிங் எழுந்துக்கும் போதே இந்த மூக்கிலேருந்து நீர் வருவது, அதே போல் வந்துட்டு தும்பல் கண்டினியூஸாக இருக்குன்றப்போ ஒரு டே ஸ்டார்ட் ஆகும்போது ஒரு இரிட்டேஷனோட ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருக்கும். இந்த சைனஸ் எதனால் ஏற்படுது, யாருக்கெல்லாம் சைனஸ் புதுசாக உருவாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது? பொதுவாக என்ன சொல்லுவாங்கன்னா, என் பாட்டிக்கு சைனஸ் இருக்குது, எனக்கும் சைனஸ் வரும்னு எனக்கு தெரியும், அதனால் நான் இப்போ வீட்டு மெடிசன்ஸ் எடுத்துக்கிறேன்னு பல பேர் இருக்காங்க. சைனஸ் வந்து பரம்பரை நோயா வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கா, இல்ல வந்துட்டு என்வாயன்மெண்ட்னாலதான் அப்படி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா, அதை பத்தியும் சொல்லுங்க. ஓகே, இப்போ சைனஸ் அப்படிங்கும்பொழுது பாத்தீங்க அப்படின்னா, நம்ம சித்த மருத்துவ முறைகள்ல பீனிசம், நீர்க்கோவை, மூக்கு நீர் பாய்தல் அப்படின்னு வந்து சொல்றாங்க. இப்போ சைனசைட்டிஸ் அப்படிங்கும்போது எடுத்துக்கும்போது நமக்கு பெரும்பாலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய இம்யூன் சிஸ்டம், நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தி வந்து குறைவாக இருக்கும்பொழுது தான் இந்த பாதிப்புகள் வந்து நமக்கு வந்து ஏற்படுது. இப்போ வெளியிலேருந்து இப்போ சைனஸ் வந்து எதனால் ஏற்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வெளியிலேருந்து ஏதாவது ஒரு டஸ்ட்டு வந்து நமக்கு உள்ளே வந்து போகுதோ, இல்லை வெளியிலேருந்து வரக்கூடிய ஏதாவது ஒரு வைரஸ், பாக்டீரியா, அந்த மாதிரி எனி இன்ஃபெக்ஷன், ஏதாவது ஒரு நமக்கு உடலுக்கு ஒவ்வாமையான ஏதாவது ஒரு ஃபாரின் பாடி வந்து நம்ம நேசல் வழியாக, நம்ம மூக்கு துவாரங்கள் வழியாக நமக்கு உள்ளே போகும்பொழுது, நமக்கு அங்கே போயிட்டு நமக்கு வந்து இன்ஃபெக்ஷனை வந்து ஏற்படுத்தும் போது, அதை தொடர்ந்து நமக்கு இந்த அலர்ஜினால் ஏற்படக்கூடிய அந்த சைனஸ் வந்து உருவாகுது. இப்போ சைனஸ் அப்படிங்கும்பொழுது பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம முகப்பகுதிகளில் காற்று அறைகள் வந்து இருக்கும், அதை தான் வந்து நம்ம சைனஸ் அப்படின்னு சொல்கிறோம். அந்த காற்று அறைகளில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு நார்மலாக வந்து ஏர் காற்று வந்து போயிட்டு இருந்துச்சு அப்படின்னா, அது வந்து நார்மலான விஷயம், நார்மலான ஒரு ஹெல்த்தியான ஒரு சைனஸ். அதே வந்து அந்த காற்று அறைகளில் வந்து இப்போ நம்ம சொன்ன மாதிரி வெளியிலேருந்து உடலுக்கு ஒவ்வாமையான ஏதாவது ஒரு ஃபாரின் பாடி வந்து நமக்கு நம்ம நேசல் வழியாக, நம்ம மூக்கு துவாரங்கள் வழியாக அந்த முகப்பகுதிகளில், தலைப்பகுதிகளில் இருக்கக்கூடிய அந்த காற்று அறைகளில் வந்து உள்ளே போயிட்டு நமக்கு அங்கே வந்து இன்ஃபெக்ஷனை வந்து ஏற்படுத்துது, நீர்க்கோர்க்கிற தன்மையை வந்து உருவாக்குது, நமக்கு ஒரு விதமான வீக்கத்தை வந்து ஏற்படுத்துச்சு அப்படின்னா, அதை தான் வந்து நம்ம சைனசைட்டிஸ் அப்படின்னு வந்து நம்ம சொல்கிறோம். இப்போ வெளியிலேருந்து ஒரு ஃபாரின் பாடி வந்து நமக்கு உள்ளே போகுது அப்படின்னா, ஜென்ரலாகவே இயற்கையாகவே வந்து பார்த்திங்க அப்படின்னா, நமக்கு நேசல் வழியாக நமக்கு உள்ளே போகக்கூடிய காற்று மூலியமாக, நமக்கு சுவாசம் மூலியமாக ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷன் உள்ளே போச்சு அப்படின்னா, நமக்கு உடனே வந்து நமக்கு வந்து ஒரு சிக்னல் வந்து நமக்கு பிரெயின்லேருந்து வந்து கிடச்சி தும்மல் மூலியமாக அந்த வெளியிருந்து வரக்கூடிய அந்த ஃபாரின் பாடியை வந்து வெளித்தள்ளும். அது வந்து நார்மலாக இம்யூன் சிஸ்டம் வந்து நமக்கு நார்மலாக இருந்துச்சு அப்படின்னா, அப்பப்போ நமக்கு வெளியிலேருந்து வர இன்ஃபெக்ஷன் வந்து வெளித்தள்ள ஆரம்பிச்சிடும். அதுவே வந்து நமக்கு பார்த்திங்க அப்படின்னா, இம்யூன் சிஸ்டம் ரொம்ப லோவாக இருந்துச்சு அப்படின்னா, அப்போ வந்து என்ன ஆகும் அப்படின்னா, நமக்கு அந்த உள்ளே போகக்கூடிய அந்த ஃபாரின் பாடி வந்து வெளியே தள்ள முடியாமல், தும்மல் வந்து நமக்கு அந்த டஸ்ட்டில் போகும்போது தும்மல் ஏற்பட்டால் கூட அந்த ஃபாரின் பாடி நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கும்பொழுது அந்த காற்று அறைகளில் போயிட்டு வந்து தங்கிட்டு அங்கே வந்து நமக்கு இன்ஃபெக்ஷனை வந்து ஏற்படுத்தி ஒரு கோழைகளை வந்து உருவாக்குது. அதை தான் வந்து நம்ம சைனசைட்டிஸ் பீனிசம் அப்படின்னு வந்து சொல்கிறோம். இப்போ பெரும்பாலும் வந்து பார்த்திங்க அப்படின்னா, நம்ம எடுக்கக்கூடிய உணவு முறைகள், நம்மளுடைய லைஃப் ஸ்டைல்னால், நம்மளுடைய வேலைகள்னால் வந்து பார்த்திங்க அப்படின்னா, இன்றைய காலகட்டத்தில் நம்மளோட இம்யூன் சிஸ்டமும் வந்து ப்ராப்பராக இருக்குது, நம்ம உடலில் நடக்கக்கூடிய எந்த விதமான மெட்டபாலிசமும் நமக்கு வந்து கரெக்டாக வந்து நடக்காமல் இருக்கிறத தொடர்ந்து தான் நமக்கு இந்த சைனசைட்டிஸ் தொந்தரவுகள் வந்து பெரும்பாலும் வந்து ஏற்படுது. இப்போ வந்து குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரலுமே இந்த சைனசைட்டிஸ் வந்து நமக்கு வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். இது வந்து பரம்பரை நோயாக நமக்கு வந்து ஏற்படுமா அப்படின்னா, நமக்கு பெரும்பாலும் வந்து பார்த்திங்க அப்படின்னா 99% வந்து நமக்கு பரம்பரை நோயாக வந்து ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் வந்து மிக மிக வந்து குறைவு. ஆனால் வந்து நமக்கு நோய் எதிர்ப்பு சக்திகள் வந்து ரொம்ப குறைவாக இருந்துச்சு அப்படின்னா, நமக்கு இந்த சைனஸ் தொந்தரவுகளோ இல்லை ஆஸ்துமா தொந்தரவுகளோ வந்து ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்குது. இப்போ குழந்தைகளுக்கு அப்படின்னு எடுத்துக்கும்பொழுது, இப்போ நம்ம எடுக்கக்கூடிய உணவுகளை பொறுத்து, இப்போ வந்து ஒரு சில பேருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா, பால் பொருட்கள் வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உடனே வந்து சளி வந்து சேர ஆரம்பிக்கும். ஒரு சில பேருக்கு ஒரு சில இப்போ குளிர்ச்சியான உணவு முறைகள் வந்து எடுத்துக்கிறாங்க, இப்போ குளிர்ச்சியான வந்து ஜூஸஸ் வந்து எடுத்துக்கிறாங்க, இந்த மாதிரி எடுத்துக்கும்பொழுது உடனே வந்து நமக்கு வந்து கோழைகள் வந்து சேர ஆரம்பிக்கும். அதை தொடர்ந்தும் நமக்கு வந்து அது நாட்பட்டு போக போக நார்மலாக இருக்கக்கூடிய அந்த காமன் கோல்டு என்ன ஆகும் அப்படின்னா, நாட்பட்டு நம்ம சரியாக கவனிக்காமல் விடும்பொழுது அது வந்து நமக்கு சைனசைட்டிஸாக வந்து மாற ஆரம்பிக்கும். அந்த சைனஸ் தொந்தரவுகளையும் நம்ம ப்ராப்பராக கவனிக்காமல் விட்டோம் அப்படின்னா, அதை தொடர்ந்து நமக்கு நுரையீரல்லையும் வந்து கோழைகள் வந்து சேர்ந்து நமக்கு வீசிங் ப்ராப்ளம், ஆஸ்துமா கண்டிஷன்ஸ் வந்து ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போது சைனஸ் அப்படிங்கும்பொழுது இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து தும்மல் வந்து இருக்கும், அதாவது தொடர்ந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுக்கு தும்மல் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஒரு 10-20 முறை, ஒரு சில பேர்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 2-3 hours வந்து தொடர்ந்து வந்து தும்மல் தும்மிட்டே வந்து இருப்பாங்க. அந்த தும்மும் பொழுது பார்த்திங்க அப்படின்னா முகம் முழுவதுமே வந்து சிவந்து
கண்லேருந்து வந்து நீர் வடிகிற மாதிரி இருக்கும். அந்த கண் பகுதிகளில் மூக்கு பகுதிகள்லாம் வந்து ஒரு விதமான அரிப்புகளை வந்து ஏற்படுத்த ஆரம்பிக்கும். மூக்குலேருந்து வந்து நீர் வடிஞ்சிக்கிட்டே இருக்கும். நார்மலாக வந்து தலையை வந்து லைட்டாக கீழே குனிஞ்சாங்க அப்படின்னா கூட ரெண்டு மூக்கு துவாரங்கள்லேருந்தும் நீர் மாதிரி வந்து மூக்கு நீர் வந்து வடிஞ்சிக்கிட்டே இருக்கும். அந்த சளி தொந்தரவுகள் வந்து நமக்கு வெளியேறிக்கிட்டே இருக்கும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அது நாட்பட்டு போக போக மூக்கு அடைப்புகள் வந்து நமக்கு வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். நமக்கு மூக்கு தண்டுவட பகுதிகளில் இருக்கக்கூடிய அந்த ஜவ்வு போன்ற பகுதி மியூக்கஸ் லேயர் அப்படின்னு சொல்லுவோம், அங்கே போயிட்டு நமக்கு இன்ஃபெக்ஷன் வந்து உருவாச்சு அப்படின்னாலும் அங்கே வந்து கோழைகள் வந்து சேர்ந்து நமக்கு ஒரு விதமான சதை வளர்ச்சி மாதிரி ஒரு வீக்கம் வந்து ஏற்பட ஆரம்பிச்சிடும். ரெண்டு மூக்கு துவாரங்களையும் நமக்கு வந்து ஏற்படும். அதை தான் வந்து நேசல் பாலி சதை வளர்ச்சி அப்படின்னு வந்து நம்ம சொல்கிறோம். அது வந்து நமக்கு கொஞ்சம் வீக்கம் வந்து அதிகமாக இருக்குது, இன்ஃப்ளமேஷன் ஆயிருந்துச்சு அப்படின்னாலும் மூக்கு அடைப்புகளை வந்து ஏற்படுத்தி நமக்கு ப்ராப்பராக நம்ம சுவாசிக்க முடியாத அளவுக்கு நமக்கு வந்து ப்ரீத்திங் டிஃபிகல்ட்டியை வந்து நமக்கு வந்து மூச்சு விடுறதுக்கான சிரமத்தை வந்து நமக்கு வந்து ஏற்படுத்த ஆரம்பிக்கும். இன்னும் நாட்பட்டு போச்சு அப்படின்னா நமக்கு தொண்டை பகுதிகளையும் நமக்கு ஒரு விதமான அரிப்புகளை வந்து ஏற்படுத்தும், குத்துற மாதிரியான வலிகள் இருக்கும். நமக்கு வந்து டான்சைட்டிஸ் கண்டிஷன்ஸும் நமக்கு வந்து தொண்டை பகுதியில் வந்து நமக்கு இன்ஃபெக்ஷன் ஏற்படுத்தி நமக்கு வீக்கத்தை வந்து உருவாக்கும். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு நமக்கு தும்மல், இருமல், மூக்குலேருந்து வந்து நீர் வடிகிறது, அரிப்புகளை வந்து ஏற்படுத்துறது, ஒரு சில பேருக்கு வந்து நார்மலாக வந்து ஃபேஸ் அந்த காற்று அறைகள் இருக்கக்கூடிய இடங்கள் வந்து வீக்கமாகி நமக்கு நார்மலாக டச் பண்ணோம் அப்படின்னாவே வலிகள் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். நைட்டு தூங்கும்பொழுது பார்த்தீங்க அப்படின்னா மூக்கு அடைப்புகள் வந்து ஏற்பட்டு வாய் வழியாக வந்து ப்ரீத் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்லாம் நமக்கு வந்து சைனஸில் வந்து இருக்கும். இப்போ நம்ம சித்த மருத்துவ முறைகளில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த சைனஸ் அப்படிங்கும் பொழுது நம்ம அந்த முக்குற்ற நாடிகளில் நமக்கு பித்தமும் வந்து அதிகமாக இருக்கும், அதை தொடர்ந்து கபமும் வந்து அதிகமாக இருக்கும். இப்போ பித்தம் அப்படிங்கும் பொழுது பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக நமக்கு உடல் உஷ்ணம், மூலசூடு, அழல் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம உடல் சூடை தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பித்தம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போது உடல் உஷ்ணம் வந்து நமக்கு அதிகமாக இருக்கும் பொழுது கபம் சார்ந்த விஷயங்கள், நம்ம இப்போ வெளியிலேருந்து ஏதாவது குளிர்ந்த தண்ணியில் வந்து குளிக்கும் பொழுதோ இல்லை குளிர்ந்த காற்றில் வந்து நம்ம போகும்பொழுதோ இல்லை வந்து நார்மலாக வந்து ஒரு சில்லுன்னு ஏதாவது ஒரு ஐஸ்கிரீம்ஸோ இல்லை வந்து குளிர்ச்சியான விஷயங்கள் இப்போ மழையில் வந்து நம்ம வந்து நனையும் போது இல்லை பனியில் வந்து நம்ம போகும்போதும் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஆல்ரெடி வந்து பாடி ஹீட் அதிகமாக இருக்கும்பொழுது, உடல் உஷ்ணம் அதிகமாக இருக்கும்போது குளிர்ச்சியான விஷயங்கள் வந்து நம்ம பண்ணும்பொழுது நமக்கு அப்படியே அந்த குளிர்ச்சியான விஷயங்கள் என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு கோழைகளாக வந்து சேர ஆரம்பிக்கும். அப்போது இந்த சைனஸ் கேவிட்டியில் நமக்கு வந்து நீர் வந்து கோக்க ஆரம்பித்து நமக்கு பாதிப்புகளை வந்து அதிகப்படுத்தும். இப்போது நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு பாத்திரத்தில் நம்ம தண்ணி வச்சு நம்ம ஹீட் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து அந்த உடல் கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஹீட் வந்து நம்ம அதிகப்படுத்தும் பொழுது ஒரு 10 மினிட்ஸ் வந்து அதை ஆஃப் பண்ணிவிட்டு மேலே வந்து ஒரு நம்ம மூடி போட்டு கவர் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா ஒரு 10 மினிட்ஸ் கழித்து அந்த மூடியை நம்ம ஓப்பன் பண்ணும்பொழுது நீர் துளிகளாக நமக்கு வந்து இருக்கும். அதே மாதிரி தான் நமக்கு மூல சூடு அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம உடலில் இருக்கக்கூடிய அந்த பித்தம் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும்பொழுது நமக்கு கூல் பண்ணுறது மாதிரி ஏதாவது குளிர்ந்த தண்ணியில் குளிக்கும்பொழுதோ இப்போ இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி பனியில் இந்த மாதிரி போகும்பொழுது குளிர்ச்சியான விஷயங்கள் என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு தலையில் நமக்கு அந்த கபால எண்புகளில் இருக்கக்கூடிய அந்த காற்று அறைகளில் நீர் வந்து கோத்து நம்ம இந்த சைனஸ் தொந்தரவுகள் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். இதுதான் வந்து சித்த மருத்துவ முறைகளில் பித்தம் வந்து நமக்கு உடலில் அதிகமாக இருக்கும்பொழுது, சூடு வந்து நமக்கு உடலில் அதிகமாக இருக்கும்பொழுது, அதை தொடர்ந்து கபம் சார்ந்த விஷயங்கள் நம்ம பண்ணோம் அப்படின்னா நமக்கு அந்த காற்று அறைகளில் சளிகள் வந்து கோர்த்து நமக்கு அந்த சைனசைட்டிஸ் கண்டிஷன்ஸ் வந்து உருவாகுது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அப்போ இப்போ பொதுவாகவே வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா சைனஸ் அப்படிங்கும்பொழுது நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தியும் வந்து குறைவாக இருக்கும், வெளியிலேருந்து அலர்ஜிஸ்னால வந்து உருவாகுது அப்படின்னா அதுக்கு அடுத்து நமக்கு உடல் உஷ்ணம் வந்து அதிகமாக இருந்துச்சு அப்படின்னாலும் அதை தொடர்ந்து நமக்கு குளிர்ச்சியான கபம் சார்ந்த விஷயங்கள் வந்து நமக்கு பண்ணும்பொழுது இந்த சைனஸ் தொந்தரவுகள் வந்து பெரும்பாலும் நமக்கு வந்து ஏற்பட ஆரம்பிக்குது. இப்போது சித்த மருத்துவ முறைகளில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த சைனசைட்டிஸ் அப்படிங்கிறது எப்படி வந்து நம்ம முழுமையாக வந்து க்யூர் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம உடலில் அந்த தேங்கி இருக்கக்கூடிய அந்த காற்று அறைகள் இருக்கக்கூடிய அந்த இன்ஃபெக்ஷனை வந்து கோழைகளை வந்து வெளியேற்றுறதுக்கான மருத்துவ முறைகள் வந்து கொடுக்குறோம். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு உடல் உஷ்ணம் வந்து அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம சமப்படுத்துகிற மாதிரியான ஒரு சில மூலிகை மருந்துகளும் அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில லைஃப் ஸ்டைலும் நம்ம வந்து ஃபாலோ பண்ண சொல்கிறோம், உணவு முறைகள் வந்து ஃபாலோ பண்ண சொல்கிறோம். அதுக்கடுத்து நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகப்படுத்துகிற மாதிரியான மருத்துவ முறைகளும் ஒரு சில உணவு முறைகளும் நம்ம வந்து ஃபாலோ பண்ணும்பொழுது அந்த சைனஸ் வந்து நம்ம முழுமையாக வந்து சரி பண்ண முடியுது. இப்போ நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ 3 வருடங்களால் வந்து 5 வருடங்களாக தொடர்ந்து வந்து எனக்கு சைனஸ் ப்ராப்ளம் இருக்குது, இப்போ ஒரு 3 மாத காலம் இல்லை ஒரு 6 மாத காலம் வந்து எனக்கு சளி தொந்தரவுகள் வந்து இருந்துகிட்டே இருக்கும், அதுக்கடுத்து ஒரு 3 மந்த்ஸ்க்கு வந்து அந்த சைனஸ் தொந்தரவுனால எந்த பாதிப்பும் இருக்காது, திரும்பவும் வந்து நமக்கு அந்த சைனசைட்டிஸில் ஏற்படக்கூடிய தொந்தரவுகள் வந்து இந்த மாதிரி ரிப்பீட்டடாக வந்து நமக்கு வந்து ஏற்பட்டுகிட்டே இருக்கும். எதனால் அப்படின்னா இப்போ தும்மல் ஏற்படுது இல்லை வந்து
மூக்குலேருந்து வந்து நீர் கொட்டுது இல்லை வந்து மூக்கு அடைப்புகள் வந்து இருக்குது அப்படின்னா ஸ்ப்ரே அந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணுறது. இந்த மாதிரி அந்த நமக்கு ஏற்படக்கூடிய அறிகுறிகளுக்கான மருத்துவ முறைகள் வந்து நம்ம ஃபாலோ பண்ணோம், அப்போ மட்டும் அந்த சிம்டம்ஸ் மட்டும் நம்ம வந்து குறைக்கிறதுக்கான மருந்துகள் வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு உள்ளே இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷன் வந்து தேங்கி இருக்கும்போது திரும்ப திரும்ப நமக்கு அந்த பாதிப்புகள் வந்து ஏற்பட்டுகிட்டே இருக்கும். ஆனால் நம்ம சித்த மருத்துவ முறைகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம பாரம்பரிய மருத்துவமான சித்த மருந்துகள் வந்து நம்ம எடுத்துக்கும் பொழுது, மூலிகை மருந்துகள் வந்து எடுத்துக்கும் பொழுது கண்டிப்பாக வந்து அந்த சைனசைட்டிஸை நம்ம முழுமையாக வந்து சரி பண்ணிக்க முடியும். இப்போ நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் பார்த்திங்க அப்படின்னா அந்த சைனசைட்டிஸ் அப்படிங்கும்பொழுது இப்போ இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி நமக்கு மூலிகை மருந்துகள் அதாவது காயக்கற்ப மூலிகைகள் சஞ்சீவி மூலிகைகள் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய சித்தர்கள் வந்து நமக்கு வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ காயக்கற்ப மூலிகைகள் சஞ்சீவி மூலிகைகள்லாம் நம்ம எடுத்துக்கும் பொழுது எந்த மாதிரி நமக்கு வந்து எடுக்கும்பொழுது முழுமையான தீர்வு கிடைக்குது அப்படின்னா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த மாதிரி நமக்கு காயக்கற்ப மூலிகைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சில மூலிகை வகைகள்லாம் நம்ம வந்து ஃபாலோ பண்ணோம், அதை வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தியும் வந்து நமக்கு அதிகமாகும். அதுக்கு அடுத்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு நோய் வராமையும் நம்ம வந்து தடுக்க முடியும். ஆல்ரெடி நமக்கு ஆல்ரெடி இப்போ வந்து நோய் நிலைகள் வந்து இருக்குது உடலில் அப்படின்னா அதை வந்து நமக்கு வெளியேற்றிட்டு திரும்பவும் நமக்கு வந்து நோய் நிலைகள் வந்து ஏற்படாதையும். அதுக்கு அடுத்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு நரைதிரை மூப்பு சாக்காடு அப்படின்னு சொல்லுவோம், நமக்கு ஆயிலை வந்து நீட்டிக்கிறதுக்கும் இந்த காயக்கற்ப மூலிகைகள் சஞ்சீவி மூலிகைகள் வந்து நமக்கு எடுத்துக்கும் பொழுது முழுமையாக வந்து நமக்கு சரி பண்ணவும் முடியும், ஆயிலும் வந்து நீட்டிக்கும், இம்யூன் சிஸ்டமும் நமக்கு வந்து மெயின்டைன் ஆக ஆரம்பிக்கும். அப்போது அந்த மாதிரி மூலிகைகள் வந்து நம்ம எடுத்துக்கும் பொழுது நமக்கு முழுமையாக வந்து ஒரு நோய் நிலை வந்து ஏற்படுது அப்படின்னா நம்ம முழுமையாக வந்து சரி பண்ண முடியும். நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனையிலையும் பார்த்திங்க அப்படின்னா அந்த மாதிரி தான் நமக்கு காயக்கற்ப மூலிகைகள் சஞ்சீவி மூலிகைகள் கொண்டு நம்ம மருந்துகள் வந்து சொந்த முறையிலேயே ப்ராப்பராக வந்து அதற்கான சுத்தி முறைகள் இதெல்லாமே நம்ம வந்து பண்ணி அதற்கேற்ற மாதிரி சித்தர்கள் வந்து எப்படி வந்து பாடல்களில் வந்து வெளிப்படுத்தியிருக்காங்களோ அதே மாதிரி நம்ம மருந்துகள் மூலிகைகள் வந்து ஃபாலோ பண்ணி அதற்கேற்ற மாதிரி வந்து இப்போ நோய் ஒவ்வொரு பேஷண்ட்ஸ்க்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்த அளவுக்கு நோயின் தாக்கம் இருக்குது, எந்த அளவுக்கு அந்த நாடி பரிசோதனை பண்ணும்பொழுது நமக்கு பித்தம் எந்த அளவுக்கு வந்து மேலோங்கி இருக்குது, கபம் எந்த அளவுக்கு சேர்ந்துருக்கு அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு ஒரு குறிப்பிட்ட கால அளவுகள் பேஷண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நாடி பரிசோதனை செஞ்சுட்டு நம்ம ஒரு 3 மாத காலங்கள்லேருந்து ஒரு 6 மாத காலங்கள் வந்து தொடர்ந்து நம்ம மருந்துகள் வந்து எடுத்துக்கும் பொழுது நமக்கு முழுமையாகவும் சரி பண்ண வர முடியும், அதே மாதிரி திரும்பவும் நம்ம வந்து ஏற்படாமையும் பார்த்துக்க முடியும். நிறைய பேர் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு சைனசைட்டிஸாக இருக்கட்டும் இல்லை வந்து ஆஸ்மா கண்டிஷன்ஸாக இருக்கட்டும் அப்பப்போ மட்டும் வந்து மருந்துகள் வந்து எடுப்பாங்க, ஸ்ப்ரே வந்து எடுத்துப்பாங்க, இன்ஹலர்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இதுக்கு வந்து முழுமையான ஒரு மருத்துவ முறைகள் அப்படிங்கும்பொழுது நம்மளோட பாரம்பரிய மருத்துவமான சித்த மருத்துவ முறைகள் மூலிகை மருந்துகள் காயக்கற்ப மூலிகைகள் வந்து நம்ம எடுத்துக்கும் பொழுது நமக்கு வந்து முழுமையாக வந்து சரி பண்ண முடியும், திரும்பியும் நம்ம வந்து ஏற்படுத்தாமையும் நம்மளை வராமையும் நம்ம வந்து பார்த்துக்க முடியும். எதனால் அப்படின்னா இப்போ சொன்ன மாதிரி நம்மளோட இம்யூன் சிஸ்டத்தை வந்து பேலன்ஸ் பண்ணுற மாதிரியான ஒரு சில மூலிகை மருந்துகள் வந்து நம்ம ஃபாலோ பண்ணும்போது நமக்கு முழுமையாக வந்து தீர்வு வந்து கிடைக்கும். நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனை பார்த்திங்க அப்படின்னா நமக்கு 4 தலைமுறைகளாக பாரம்பரியமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து இந்த மாதிரி சைனசைட்டிஸ் ஆஸ்துமா இன்னும் நாட்பட்டு இருக்கக்கூடிய நமக்கு ஏற்படக்கூடிய சொரியாசிஸ் கண்டிஷன்ஸு ஆட்டோ இம்யூன் டிசீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நமக்கு சொரியாசிஸ் ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் இந்த மாதிரி நமக்கு நாட்பட்டு நமக்கு ஏற்படக்கூடிய நோய்கள் முழுமையாக வந்து க்யூர் பண்ண முடியாது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு சில நோய்களுக்கெல்லாம் நம்ம ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் பார்த்திங்க அப்படின்னா 4 தலைமுறைகளாக பாரம்பரியமாக வந்து மருத்துவமுறைகள் வந்து கொடுத்துட்ருக்கோம். கொடுக்கும்போது நமக்கு முழுமையான தீர்வு வந்து கிடைக்கிறதுக்கு காரணமே வந்து சித்தர்கள் கூறியிருக்கக்கூடிய அந்த காயக்கற்ப மூலிகைகள் சஞ்சீவி மூலிகைகள் வந்து நம்ம கொடுக்கறதுனால நமக்கு வந்து முழுமையாக வந்து சரி பண்ண முடியுது. அதே மாதிரி சைனசைட்டும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகள் வந்து உள்ளுக்கும் எடுத்து வெளிப்பிரயோகமாக ஒரு சில வரும சிகிச்சைகளும் நசியம் அப்படின்னு சொல்லக்கூடிய வரும சிகிச்சைகளும் வந்து மேற்கொள்ளும் பொழுது ஒரு குறிப்பிட்ட காலையில் நம்ம முழுமையாக வந்து சரி பண்ணிக்க முடியும். ஓகே, சைனஸ் பற்றி இன்னும் பல தகவல் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். தி டாக்டர் ஆன் கால். வெல்கம் பேக் டு தி ஷோ. நிகழ்ச்சியோட ஃபர்ஸ்ட் காலிங் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? என்னோட பேரு கவிதா. எங்க இருந்து கால் பண்றீங்க கவிதா? சென்னையில இருந்து தான் கால் பண்றேன், சைனஸ் ப்ராப்ளம்காக பேசுறேன். உங்களோட வயசு என்னம்மா? 32. டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க, பேசலாம். ஹலோ, வணக்கம் டாக்டர். வணக்கம், சொல்லுங்கம்மா. சைனஸ் ப்ராப்ளம் இருக்கு எனக்கு. சரிங்கம்மா. 4 வருஷமா இருக்கு. ஓகே. காலையில எந்திரிச்சதும் தும்மல், தலைவலி, அதுக்கப்புறம் ஐப்ரோஸ் எல்லாம் வலி இருக்கும் அதிகளவு. சரிங்கம்மா. அதே டைம்ல மதியானம் நல்லாதான் இருக்கும், ஈவினிங் ஒரு 4 o'clock 5 o'clock அந்த மாதிரி ஆச்சுன்னா திரும்ப சளி மூக்கடைப்பு இந்த மாதிரிலாம் இருக்கு. சரி, ஓகேம்மா. பாடி ஹீட் அதிகமா இருக்குங்களா?
ஆமா அதிகமா இருக்கு. மோஷன்லாம் ஃப்ரீயா இருக்குங்களா? 2 டேஸ் கான்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கும். சரி ஓகே. இப்போ ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு வந்து மோஷனும் வந்து ஃப்ரீயாக போகிற மாதிரி வந்து பார்த்துக்கணும். ஏன்னா நமக்கு வயிற்றில் வந்து இப்போ சரியாக வந்து நமக்கு மலச்சிக்கல் இருந்துச்சு, வயிற்றில் வந்து மந்தம் இருந்துச்சு, செரிமானம் வந்து கரெக்டாக இல்லை அப்படின்னாலும் நமக்கு கோழைகள் வந்து சேர ஆரம்பிக்கும். அதுக்கடுத்து வந்து உடல் உஷ்ணம் வந்து அதிகமாக இருந்துச்சு அப்படின்னாலும் அதை தொடர்ந்து நமக்கு வந்து உள்ள இப்போ சைனஸ் தொந்தரவுகள் வந்து 4 வருடங்களாக தொடர்ந்து எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. அந்த கோழைகள் வந்து உள்ளே தேங்கியே இருக்கும். இப்போ நமக்கு வந்து இருக ஆரம்பித்து நமக்கு உடல் உஷ்ணம் அதிகமாக இருக்கும் பொழுது உள்ளே தேங்கி இருந்துச்சு அப்படின்னா அப்பப்போ மட்டும் நான் பார்த்தீங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிற மாதிரி மூக்கு அடைப்புகள் வந்து ஏற்படுறது, தும்மல் வந்து ஏற்படுறது, கண் புருவங்களில் இங்கெல்லாம் வந்து வலிகள் வந்து ஏற்படுறது, இதெல்லாமே அந்த காற்று அறைகளில் வந்து இன்ஃபெக்ஷன் வந்து தேங்கி இருக்கிறத தொடர்ந்து அதை வந்து வெளியேற்றுற மாதிரியான மருத்துவ முறைகள் வந்து ஃபாலோ பண்ணணும். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உணவு முறைகளும் நம்ம வந்து நம்ம ஹெல்த்தியாக நல்லா இம்யூன் சிஸ்டம் வந்து டெவலப் பண்ணுற மாதிரி ஒரு சில உணவு முறைகள், ஒரு சில எக்ஸசைஸ்லாம் வந்து ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா இந்த சைனசைட்டிஸ் வந்து நம்ம நார்மல் கொண்டு வந்துக்கலாமா? இப்போ வீட்டில் இருந்தே பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு அந்த மூக்கடைப்பு தும்மல் வந்து குறைக்கிறது, ஃபஸ்ட்டு உடல் உஷ்ணத்தை வந்து குறைக்கிறதுக்கான ஒரு சில வழிமுறைகள் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணும். ஃபஸ்ட்டு உடல் உஷ்ணம் வந்து குறைக்கணும் அப்படின்னா இப்போ வந்து சில்லுன்னு இருக்கக்கூடிய ஒரு சில இப்போ இளநீரோ இல்லை மோர் அந்த மாதிரி எடுத்துக்கும் போது நமக்கு கோழைகள் வந்து சேர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. அதனால் எண்ணெய் குளியல் வந்து எடுத்துக்கோங்க. வாரம் ஒரு முறை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய் வந்து எடுத்துகிட்டு உங்களுடைய உச்சம் தலைப்பகுதி, உள்ளங்கை, உள்ளங்கால், ஆசன வாய்ப்பகுதி, அம்பிளிக்கஸ்ன்னு சொல்கிற நம்மளுடைய தொப்புள் பகுதி, இந்த 5 இடங்கள்லையும் வந்து நீங்கள் அந்த நல்லெண்ணெய் வந்து அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் வந்து வெயிட் பண்ணிவிட்டு உடனே வந்து இளம் சூடான அளவு தண்ணியில் வந்து குளிங்க. அன்றைக்கி வந்து ரொம்ப பகல் தூக்கம் வந்து இல்லாமல் ரொம்ப ஹெவியாக ஃபுட்ஸ் வந்து எடுத்துக்காமல் லைட் ஃபுட்ஸாக வந்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி வாரம் ஒரு முறை வந்து ஃபஸ்ட்டு எண்ணெய் குளியல் எடுத்தீங்க அப்படின்னாவே உங்களுக்கு உடலில் இருக்கக்கூடிய அந்த உஷ்ணம் வந்து குறைய ஆரம்பிக்கும், உள்ளே இருக்கக்கூடிய அந்த கோழைகளும் கரைஞ்சி நமக்கு வந்து வெளியில் வர ஆரம்பிக்குமா, அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகளில் கருஞ்சீரகம் அப்படின்னு வந்து உங்களுக்கு கிடைக்கும். அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1-2 நல்லா இடிச்சிட்டு ஒரு சின்ன காட்டன் டவலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முடிச்சு மாதிரி பொட்டனை மாதிரி வந்து கட்டிட்டு 2 நாசி துவாரத்துலேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா இன்ஹல் பண்ணுங்கள். இப்போ ஈவினிங் டைமில் எனக்கு வந்து மூக்கு அடைப்பு இருக்குது, மூக்குலேருந்து வந்து தண்ணி வடியுது அப்படின்னு சொன்னீங்க இல்லையா, அந்த டைமில் இந்த கருஞ்சீரக பொட்டை நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் நல்லா வந்து இன்ஹல் பண்ணுங்கள். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தும்பை பூ அப்படின்னு வந்து உங்களுக்கு கிடைக்கும். அது வந்து நீங்கள் எடுத்துகிட்டு நல்லா சாறு வந்து பிழிஞ்சிட்டு 2 நாசி துவாரத்துலேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 ட்ராப்ஸ் வந்து போட்டு வாரத்திற்கு ஒரு முறை வந்து நல்லா ஸ்னீஸ் பண்ணி விட்டீங்க அப்படின்னாவே உங்களுக்கு அந்த தொந்தரவுகள் வந்து குறைய ஆரம்பிக்குமா, இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா டி நகரில் ஆர்ஜிஆர் மருத்துவமனை, நம்மளுடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனை பார்த்தீங்க அப்படின்னா ஹபீபுல்லா ரோட் டி நகரில் இருக்குது. நீங்கள் நேரில் கூட வரலாம். நம்ம எந்த அளவுக்கு வந்து இப்போ பித்தம் வந்து அதிகமாக இருக்குது, எந்த அளவுக்கு வந்து இன்ஃபெக்ஷன் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு அதற்கேற்ற மாதிரி நம்ம மூலிகை மருந்துகள் வந்து எடுத்துக்கும்போது நம்ம முழுமையாக வந்து சரி பண்ணிக்க முடியும். வெளிப்பிரயோகமாகவும் பார்த்தீங்க அப்படின்னா நசியம் அப்படின்னு சொல்லக்கூடிய வர்ம சிகிச்சைகளும் வந்து மேற்கொள்வோம். அது வந்து நம்ம பண்ணும்பொழுதும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த சைனஸ் கேவிட்டில் இருக்கக்கூடிய அந்த இன்ஃபெக்ஷன் எல்லாமே வந்து நமக்கு வெளியில் வர ஆரம்பிச்சிடும். அப்போ தொந்தரவுகள் வந்து ஈஸியாக வந்து குறைக்க ஆரம்பிச்சிக்கலாம். இப்போ தொடர்ந்து வந்து 4 வருடங்களாக வந்து மருத்துவமுறைகள் எடுத்துக்கணும், தொடர்ந்து வந்து சஃபர் ஆகணுங்கிற அவசியம் கிடையாது. நம்ம கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகள் எடுத்துக்கும்பொழுது முழுமையாக வந்து சரி பண்ணிக்கலாமா, நீங்கள் ஒரி பண்ண வேண்டாம். நிறைய பேஷண்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சைனசைட்டிஸ் வந்து 10 வருடங்களா 15 வருடங்களா அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அது நாட்பட்டு போக போக நமக்கு மூக்கு பகுதிகளில் தொண்டை பகுதிகளில் ஏற்படக்கூடிய சதை வளர்ச்சியோட அறுவை சிகிச்சை மேற்கொண்ட பேஷண்ட்ஸ் கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகள் வந்து எடுத்து திரும்ப திரும்ப வந்து ஏற்படாமல் முழுமையாக வந்து சரி பண்ணியிருக்கோமா, நீங்கள் ஒரி பண்ண வேண்டாம். நேரில் கூட வந்து உங்களை மருத்துவ ஆலோசனைகள் வந்து நீங்கள் பெற்றுக்கலாம். ஓகேம்மா, தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? வணக்கம்மா. உங்க பேர் சத்யா பேசுறேன். எங்க இருந்து கால் பண்றீங்க? ஓகே, இது யாருக்கான கேள்விமா? எனக்காக தான் கேள்வி. உங்க வயசு? 33. பேசலாமா? டாக்டர் நேபில் தான் இருக்காங்க. வணக்கம் சொல்லுங்கம்மா. வணக்கம் சொல்லுங்க. எனக்கு 33 வயசு ஆகுது. ஓகே சொல்லுங்க. ஒரு 6 வருஷமா சளி பிரச்சனையா இருக்கு. சரிங்கம்மா. தலை குளிச்சாலே மூக்குல தண்ணி கொட்டுது மாதிரி. சரிங்கம்மா. இருமல் வருது. ஓகே. தண்ணியில கை வச்சிருக்க கூட சுத்தமா இருக்கு. சரிங்கம்மா. நம்ம வீட்ல இந்த ஒரு வேலை இருக்கு. சரி ஓகே. வாட்டர்லாம் எடுத்துட்டு தான் இருக்கேன், ஆனாலும் எடுக்கும்போது தண்ணியா இருக்கு. ஓகேம்மா. என்ன பண்ணலாம்? ஓகேம்மா. இப்போ குளிர்ந்த தண்ணியில வந்து கை வச்சா உடனே சளி பிடிக்குது. அதுக்கடுத்து பாத்தீங்க அப்படின்னா தலைக்கு குளிச்சாலே வந்து பாத்தீங்க அப்படின்னா தலைபாரம் இருக்கு, மூக்குலேருந்து வந்து தண்ணி கொட்டுது, இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்லாம் இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு
உள்ளே வந்து நமக்கு கோழைகள் ஆல்ரெடி வந்து சேர்ந்துருக்கும். அதுக்கடுத்து உடல் உஷ்ணம் அதிகமாக இருக்கும்போது குளிர்ச்சியான விஷயங்கள், இப்போ தண்ணியில் கை வைக்கிறதா இருக்கட்டும், இல்லை வந்து தலைக்கு குளிக்கிறதா இருக்கட்டும், இதெல்லாமே வந்து நமக்கு அந்த உள்ளே போயிட்டு அப்படியே அந்த நீர் வந்து உள்ள நம்ம காற்று அறைகளில் வந்து சேரும்போது நமக்கு கோழைகள் வந்து சேர்ந்து நமக்கு சளி தொந்தரவுகளை வந்து ஏற்படுத்தும். இப்போ அப்பப்போ வந்து நீங்கள் மருத்துவமுறைகள் வந்து ஃபாலோ பண்ணுறீங்க, சளிகள் வந்து குறையுது, திரும்பவும் நமக்கு வந்து ஏற்படுது அப்படின்னா நம்ம முறையாக வந்து ஒரு மருத்துவமுறைகள் வந்து நம்ம ஃபாலோ பண்ணோம். இப்போ வீட்டிலருந்தே பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துகிற மாதிரியான உணவு முறைகள் வந்து நீங்கள் எடுத்துக்கணும். அதுக்கடுத்து வந்து நம்ம இதுக்கு முன்னாடி வந்து பேசும்போது நம்ம சொன்னோம் இல்லையா, அப்போ கீழே உடல் உஷ்ணம் வந்து அதிகமாக இருக்கும்பொழுது நம்ம வந்து குளிர்ந்த தண்ணியில் வந்து குளிக்கும் போதோ இல்லை குளிர்ந்த தண்ணியில் வந்து கை வைக்கும் போதோ நமக்கு அப்படியே வந்து அப்சர்வ் ஆகி நமக்கு கோழைகளாக வந்து சேர ஆரம்பிக்குது. அதில் நீங்களும் வந்து உடல் உஷ்ணத்தை வந்து குறைக்கிற மாதிரியான உணவு முறைகள்லாம் வந்து ஃபாலோ பண்ணும். எண்ணெயில் வந்து ரொம்ப வறுத்தது பொறிச்சது அந்த மாதிரி உணவுகள் வந்து தவிர்த்துட்டு நார்மலாக வந்து நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சீரகம் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். அது வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு சீர் ப்ளஸ் அகம் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம உடலில் வந்து சீர்படுத்தக்கூடிய விஷயங்கள் வந்து அந்த சீரகத்தில் வந்து இருக்குது. நமக்கு உடலில் இருக்கக்கூடிய பித்தத்தை வந்து தணிக்கிறதுக்கான விஷயங்கள் வந்து நார்மலாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அந்த நற்சீரகத்தில் வந்து இருக்குது. டெய்லி வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் எடுக்கக்கூடிய நார்மல் வாட்டரில் வந்து சீரகம் வந்து நீங்கள் போட்டு நல்லா வந்து பாயில் பண்ணிவிட்டு அந்த தண்ணி வந்து நீங்கள் எடுத்துகிட்டே வாங்க, உங்களுக்கு உடலில் இருக்கக்கூடிய அந்த உஷ்ணம் வந்து நல்லா குறைய ஆரம்பிக்கும். இது கூட வாரம் ஒரு முறை வந்து ஆயில் பாத்தும் எடுத்துகிட்டே வாங்க. இப்போ வந்து நார்மலாக தலைக்கு குளித்தாலே எனக்கு வந்து தலைபாரம் இருக்குது, மூக்கிலேருந்து வந்து தண்ணி கொட்டுது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இந்த மாதிரி சைனஸ் பேஷண்ட்ஸ் வந்து ப்ராப்பராக வந்து மாதத்திற்கு ஒரு முறையோ இல்லை வந்து 2 மாதத்துக்கு ஒரு முறையோ அந்த மாதிரி தான் வந்து நம்ம வந்து தலைக்கு வந்து குளிப்போம். அந்த மாதிரி பண்ணும்பொழுது இன்னும் வந்து உடல் உஷ்ணம் வந்து அதிகமாகி தொந்தரவுகள் வந்து அதிகமாக இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அதனால் கண்டிப்பாக வந்து சைனஸ் பேஷண்ட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா வாரம் ஒரு முறை இல்லை வந்து 2 முறையாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ஹேர் வாஷ் பண்ணும். அப்படி பண்ணும்போது தான் நமக்கு உடலில் இருக்கக்கூடிய சூடு வந்து நமக்கு குறைய ஆரம்பிக்கும், அந்த சளி தொந்தரவுகள் வந்து நமக்கு அதிகமாகாமல் இருக்கும். இப்போ நீங்கள் வீட்டில் இருந்தே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ சொன்ன மாதிரி நற்சீரகம் சீரகம் போட்டு அந்த வாட்டர் வந்து எடுத்துக்கோங்க. நார்மலாக வந்து நல்லெண்ணெய் வந்து எடுத்துகிட்டு அதில் வந்து பூண்டு சீரகம் ஓமம் மிளகு இதெல்லாமே வந்து போட்டு லைட்டாக வந்து நம்ம சூடு பண்ணிவிட்டு அந்த ஆயில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணி வாரம் ஒரு முறை வந்து எண்ணெய் குளியல் வந்து எடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து உள்ளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு திரிக்கடுகு அப்படின்னு வந்து சொல்லுவோம். அதாவது சுக்கு மிளகு திப்பிலி மூணுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சமளவு வந்து எடுத்துக்கோங்க. இப்போ சுக்கு வந்து ஒரு 10 கிராம் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அதே மாதிரி மிளகு திப்பிலி இது மூணுமே வந்து சமளவு 10 கிராம் வந்து எடுத்துகிட்டு நல்லா வந்து க்ளீன் பண்ணிவிட்டு அதை வந்து பொடி பண்ணிக்கோங்க. டெய்லி மார்னிங் அண்ட் நைட் 2 வேளையுமே சாப்பிட்டதுக்கப்புறமா ஒரு 3 கிராம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேனில் மிக்ஸ் பண்ணி நீங்கள் எடுத்துக்கோங்க. அந்த சுக்கு மிளகு திப்பிலி இந்த மூணும் சேர்ந்து அந்த பொடி வந்து தேனில் மிக்ஸ் பண்ணி ஒரு 3 கிராம் வந்து சாப்பிட்டதுக்கப்புறமா காலையிலையும் நைட்டும் வந்து எடுத்துகிட்டே வாங்க. உள்ளே இருக்கக்கூடிய அந்த இன்ஃபெக்ஷனும் வந்து குறைய ஆரம்பிக்கும். அதுக்கடுத்து இப்போ சொன்ன மாதிரி எண்ணெய் குளியல் வந்து ஃபாலோ பண்ணுறது, நார்மல் எடுக்கக்கூடிய வாட்டரில் வந்து சீரக வாட்டர் வந்து எடுத்துக்கிறது எல்லாமே வந்து உடல் உஷ்ணத்தை பித்தத்தை வந்து தணிக்கிறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும்போதே அந்த கோழைகள் திரும்ப திரும்ப நமக்கு ஏற்படுறது இதெல்லாமே வந்து குறைய ஆரம்பிச்சிருமா. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு திரும்ப திரும்ப நமக்கு ஏற்படாமல் இருக்கணும்னா நமக்கு லேட் நைட் வந்து தூங்காமல் பார்த்துக்கணும். தூக்கமின்மை இருந்துச்சு இல்லை வந்து பகலில் வந்து நம்ம தூங்கணும் இந்த மாதிரிலாம் நம்ம வந்து பண்ணும்பொழுது இப்போ ஒரே இடத்துல ரொம்ப நேரம் தொடர்ந்து வந்து நம்ம உட்காந்துட்டே இருக்கோம் அப்படிங்கும்போது நமக்கு மூளை சூடு வந்து அதிகமாகும். அதையும் வந்து நம்ம பார்த்துக்கணும். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி எண்ணெயில் பொறித்த வறுத்த உணவுகள் வந்து தவிர்த்துக்கணும். அது வந்து இன்னும் வந்து அதிகமாக நமக்கு பித்தத்தை வந்து அதிகப்படுத்தும். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக நம்ம கிடைக்கக்கூடிய புதினா கொத்தமல்லி இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நம்ம வந்து எடுத்துக்கும்பொழுது நமக்கு உடலில் இருக்கக்கூடிய அந்த பித்தம் வந்து நமக்கு வந்து குறைய ஆரம்பிக்கும். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இது கூட நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனையிலும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நமக்கு சைனசைட்டிஸ் தொந்தரவுகள் உடலில் இருக்கக்கூடிய உஷ்ணத்தை வந்து குறைக்கிறதுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகப்படுத்துறதுக்கான மருத்துவ முறைகள் வந்து எடுத்துக்கும்பொழுது முழுமையாக வந்து சரி பண்ணிக்கலாமா, நீங்கள் ஒரி பண்ண வேண்டாம். ஓகேம்மா, நன்றி. கால் நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? ஆமா, என் பேர் இரக்கியா. எங்க இருந்து கால் பண்றீங்கம்மா? இங்க திண்டுக்கல் இருந்து பேசுறேன் மேடம். ஓகே ஃபைன். இது யாருக்கான கேள்வி? அம்மா காக்கு கேக்குற மேடம். அம்மாவோட வயசு என்னம்மா? 55 வயசு ஆகுது. ஓகே ஃபைன். டாக்டர் நேபில் தான்மா இருக்காங்க, உங்களோட சந்தேகத்தை கேக்கலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம், சொல்லுங்க இலக்கியா. மேடம், அம்மாவுக்கு சுகர் இருக்கு மேடம், ஒரு 5 வருஷமா இருக்கு. ஓகே. இப்போ அவங்க டேப்லெட் தான் எடுத்துட்டு இருக்காங்க மேடம். ரிசல்ட் பாத்தீங்கன்னா 180 இருக்கு. ஓகே. ஆஃபர் ஃபுட் 330 இருக்கு மேம். கால் வலி கூட இருக்குன்னு சொல்றாங்க அவங்க. சரிங்கம்மா, மூட்டுகள்ல வலி இருக்கா இல்ல கால் முழுவதுமே வந்து மரத்து போற தன்மை அந்த மாதிரி இருக்குங்களா? மரத்து போறதே இருக்கு மேடம், மூட்டு வலியும் பயங்கரமா இருக்கு, உட்கார்ந்து எழுந்திருக்க கூட முடிய மாட்டேங்குது அவங்களால. சரிங்கம்மா. ஓகே, இப்போ 3 மந்த்ஸ் ஆவரேஜ் வந்து செக் பண்ணி பாத்திருக்கீங்களா சுகர்க்கான அளவுகள்ல? இல்ல மேடம், இப்போ அந்த டெஸ்ட் எடுக்கல மேடம். சரிங்கம்மா. ஓகே, இப்போது நமக்கு சர்க்கரை நோய் அப்படின்னு எடுத்துக்கும்பொழுது பார்த்தீங்க அப்படின்னா
நமக்கு டைஜஷன் வந்து சரியா இல்லை, செரிமானம் உடலில் நடக்கக்கூடிய மெட்டபாலிசம் வந்து சரியாக இல்லாதது தொடர்ந்து தான் நமக்கு அந்த நமக்கு உடலில் நம்ம எடுக்கக்கூடிய உணவுகளில் இருக்கக்கூடிய சர்க்கரை குளுக்கோஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு எனர்ஜியாக வந்து கன்வெர்ட் ஆகாமல் அப்படியே வந்து நமக்கு ரத்தத்தில் வந்து இருக்கிறது. இல்லை ப்ராப்பராக வந்து ஃபுட்டு வந்து நல்லா மென்று சவைச்சி வந்து எடுத்துக்கணும். இப்போ நார்மலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம எடுக்கக்கூடிய ரொம்ப ஃபாஸ்ட் ஃபாஸ்ட்டாக வந்து நம்ம வந்து விழுங்கி விழுங்கி வந்து உணவு எடுத்துக்கிறது இந்த மாதிரிலாம் பண்ணும்போது நமக்கு அப்படியே வந்து சர்க்கரை அளவுகள் வந்து நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது அதிகமாக வந்து நமக்கு குளுக்கோஸ் அளவுகள் வந்து அதிகமாகும். அதே வந்து நல்லா வந்து சூ பண்ணி வந்து எடுத்துக்கணும். இப்போ ஃபுட்டு எடுத்துக்கும்பொழுது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு முறை வந்து உணவு எடுக்கிறோம் அப்படின்னா ஒரு 10 ஒரு 15 முறை வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா வந்து சவைச்சிட்டு நம்ம உமிழ்நீரோடு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம எடுக்கக்கூடிய உணவுகள் வந்து நல்லா சவைச்சி கூழ் மாதிரி வந்து ஆக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து விழுங்கணும். அந்த மாதிரி வந்து கொஞ்சம் டைம் எடுத்து 3 வந்து பார்த்திங்க அப்படின்னா பொறுமையாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா சவைச்சி வந்து எடுத்துக்கணும் உணவு. அதுக்கு அடுத்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கார்போஹைட்ரேட் உள்ள உணவுகள் வந்து குறைச்சிட்டு அதிகமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நார்ச்சத்துள்ள காய்கறிகள் வந்து நம்ம அதிகமாக வந்து சேர்த்துக்கும் பொழுதும் நமக்கு வந்து குளுக்கோஸ் அளவுகள் வந்து நமக்கு அதிகமாகாமல் இருக்கும். அதுக்கு அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு 3 ஆவரேஜ் வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கணும் எந்த அளவுகளில் இருக்குது அப்படின்னு வந்து நம்ம பார்க்கணும். இப்போ மாத்திரைகள் வந்து நீங்கள் எடுத்துகிட்ருக்கீங்க, எடுக்கும்பொழுதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபாஸ்டிங் போஸ்ட்பேண்டெல்லாம் 180-350 அப்படிங்கிறதெல்லாம் வந்து நமக்கு நார்மலாக இல்லாமல் ரொம்ப அதிகமான அளவுகளில் தான் இருக்குது. மாத்திரைகள் எடுத்துமே வந்து நமக்கு கண்ட்ரோல் இல்லாமல் இருக்கிறதுனால 3 ஆவரேஜ் வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது நமக்கு அந்த பர்சன்டேஜ் வந்து கொஞ்சம் அதிகமாகவே தான் இருக்கும். இல்லை ஃபஸ்ட்டு வந்து சுகர் அளவுகளை வந்து நம்ம வந்து கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணும். இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து நமக்கு அந்த பீட்டா செல்ஸை வந்து நல்லா தூண்டி விடுற மாதிரியான ஒரு சில மூலிகை மருந்துகள் வந்து நம்ம எடுத்துக்கும் பொழுது நமக்கு ப்ராப்பராக வந்து இன்சுலின் செக்ரீஷனும் ப்ராப்பராக இருக்கும். அது யூட்டிலைஸ் பண்ணக்கூடியதும் உங்கள் ப்ராப்பராக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு குளுக்கோஸாக வந்து ரத்தத்தில் சேராமல் நமக்கு எனர்ஜியாக வந்து கன்வெர்ட் ஆகிடும். அதனால் வீட்டில் இருந்தே பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து இப்போ சொன்ன மாதிரி நல்லா வந்து சவைச்சு வந்து உணவு எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு டைஜஷன் வந்து ப்ராப்பராக இருக்கிற மாதிரி வந்து பார்த்துக்கோங்க. உணவில் வந்து மாவுச்சத்து உள்ள உணவுகள் வந்து குறைச்சிட்டு அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ சொன்ன மாதிரி நார்ச்சத்து உள்ள உணவுகளும் துவர்ப்பு சுவை உள்ள உணவுகளும் புளி கசப்பு சுவை உள்ள உணவுகளும் வந்து அதிகமாக வந்து எடுத்துக்கும் பொழுது நமக்கு சுகர் அளவுகள் வந்து ஈஸியாக வந்து குறைய ஆரம்பிக்கும். இப்போ வீட்டிலருந்தே பார்த்தீங்க அப்படின்னா வெந்தயம் வந்து எடுத்துக்கலாம். ஒரு 50 வந்து வெந்தயம் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி கருஞ்சீரகம் வந்து ஒரு 50 வந்து எடுத்துக்கோங்க. ஓமம் வந்து ஒரு 50 இது மூணுமே வந்து சம அளவு எடுத்துக்கலாம். வெந்தயம், கருஞ்சீரகம், ஓமம் இது மூணும் வந்து சமளவு எடுத்து நல்லா வந்து பொடி பண்ணிவிட்டு சாப்பிட்றதுக்கு ஒரு 1/2 முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா 3 வந்து ஹாட் வாட்டரில் வந்து ஒரு 1/2 வந்து எடுத்துக்க சொல்லுங்கள். உங்களுக்கு வந்து டைஜஷன் வந்து ப்ராப்பராக இருக்கும், செரிமானம் வந்து கரெக்டாக நடக்க ஆரம்பிக்கும், உடல் நடக்கக்கூடிய அந்த மெட்டபாலிசமும் கொஞ்சம் வந்து ரெகுலராக ஆரம்பிக்குமா இது நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஹஷ்பிஒன்சி வந்து ஒரு முறை வந்து செக் பண்ணிவிட்டு நம்மளோட RJR மருத்துவமனை பார்த்தீங்க அப்படின்னா திண்டுக்கல்லையே இருக்குது, நீங்கள் நேரில் கூட போய் பார்க்கலாம். டாக்டர்ஸ் வந்து பார்த்துட்டு எந்த அளவுகளில் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு அதற்கேற்ற மாதிரி நம்ம கொடுக்கக்கூடிய அந்த மூலிகை சாறுகள் வந்து எடுத்துக்கும் பொழுது கண்டிப்பாக அந்த ஹஷ்பிஒன்சி லெவலை வந்து ரிவர்ஸ் பண்ணி நமக்கு நார்மல் கொண்டு வர முடியும். தொடர்ந்து வந்து லைஃப் லாங் வந்து இப்போ சர்க்கரை நோய்க்கு நம்ம வந்து மாத்திரைகள் வந்து எடுத்துக்கிட்டு இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஒரு குறிப்பிட்ட காலவுகள் அந்த 3 ஆவரேஜ் மட்டும் நம்ம நார்மல் கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா அதுக்கடுத்து ஒரு சில எக்ஸசைஸ் அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் உணவு முறைகள் மட்டும் நம்ம ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணிட்டோம் அப்படின்னா தொடர்ந்து லைஃப் லாங் வந்து நம்ம டயபெட்டிஸ்க்கு வந்து தொடர்ந்து மருத்துவமுறைகள் வந்து எடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. நம்மளோட RJR மருத்துவமனையில் படுத்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நமக்கு இந்த மாதிரி சுகர் அளவுகளை வந்து குறைக்கிறதுக்காகவும் அதை தொடர்ந்து வரக்கூடிய இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி மூட்டுகள் ஏற்படக்கூடிய வழிகள் இப்போ வந்து மருத்து போகிற நமக்கு நரம்புகள் வந்து பாதிப்படைய ஆரம்பிக்கும். ரொம்ப வந்து சுகர் அளவுகள் வந்து அதிகமாக இருந்துகிட்டே இருந்துச்சு அப்படின்னா நமக்கு எலும்புகள், நரம்புகள், தசைகள் இதெல்லாமே வந்து பாதிப்படைய ஆரம்பிக்கும். அதை தொடர்ந்து வரக்கூடிய காம்ப்ளிகேஷன்ஸ் தான் நம்ம கொடுக்கக்கூடிய இந்த சுகர் அளவுகளை வந்து குறைக்கிறதுக்கான நார்மல் கொண்டு வரதுக்கான மருத்துவ முறைகள் வந்து மூலிகை சாறுகள் எடுத்துக்கும் பொழுதே சுகர்னால வரக்கூடிய காம்ப்ளிகேஷன்ஸும் ஈஸியாக நமக்கு வந்து நார்மலாக ஆரம்பிச்சு. நீங்கள் ஒரி பண்ண வேண்டாம், திண்டுக்கல்ல நம்மளுடைய RJR மருத்துவமனை போய் நேரில் பாருங்கள். டாக்டர்ஸ் வந்து பார்த்துட்டு அதற்கேற்ற மாதிரி உங்களுக்கு ஆலோசனைகள் கொடுப்பாங்க, நார்மலுக்கு நம்ம கொண்டு வந்துக்கலாம். ஓகே, தேங்க்யூமா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, குட் மார்னிங். நீங்க இணைப்புல தான் இருக்கீங்க, டிவி வால்யூம் கம்மி பண்ணிட்டு போன்ல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி பேசலாமா? வணக்கம். ஹலோ, ஹலோ மேம், குட் மார்னிங், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? குட் மார்னிங் மேம், நான் பாண்டிச்சேரில இருந்து ராஜேஸ்வரி பேசுறேன் மேம். ஓகே ராஜேஸ்வரி, இது யாருக்கான கேள்விமா? என்னோட ஹஸ்பண்ட்காக மேம். அவரோட வயசு என்னமா? என்ன தொந்தரவுகள்? ரொம்ப லைட்டா வருது.
ஓகே, இருமல் சளி தொந்தரவுகள் இருக்குங்களா அவருக்கு? சரிம்மா, இப்ப வேற ஏதாவது மருத்துவ முறைகள் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்களா? எண்டோஸ்கோபி மாதிரி எடுத்து பார்த்தாங்க மேம், இங்க ஏதோ இல்லன்னு சொல்லிட்டாங்க ப்ராப்ளம். சரிம்மா, த்ரோட்ல லைட்டா இன்ஃபெக்ஷன் மாதிரி இருக்குன்னாங்க, டேப்லெட் கொடுத்தாங்க. ஓகே, அது எடுத்து அவருக்கு ஒண்ணு கியூர் ஆகலங்க மேம். சரி ஓகேம்மா, இப்போ நமக்கு வயிற்றுல வந்து புண்கள் இருந்துச்சு, அல்சர் ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு அப்படின்னாலும் அதை தொடர்ந்து நமக்கு வந்து ப்ளீட் ஆகும்போது அங்கே இருக்கக்கூடிய அந்த சளிச்சவு படலத்தை வந்து நமக்கு கிழிவுகள் ஏதாவது ஏற்பட்டுச்சு, ரொம்ப காரத்தன்மை உள்ள உணவுகள் ஏதாவது எடுத்துக்கிறோம் அப்படின்னாலும் நமக்கு வந்து ப்ளீடிங் வந்து வர ஆரம்பிக்கும். அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நமக்கு சளி தொந்தரவுகள் வந்து ரொம்ப சேர்ந்துருந்துச்சு, இப்போ தொண்டை பகுதிகளில் இன்ஃபெக்ஷன் ஆயிருந்துச்சு, இரிட்டேஷன் ஆயிருந்துச்சு அப்படின்னாலும், இப்போ வந்து டான்சைட்டிஸ் கண்டிஷன்ஸில் நமக்கு வீக்கம் ஏற்பட்டிருந்துச்சு அப்படின்னா, நுரையீரலில் நமக்கு கோழைகள் வந்து சேர்ந்துருந்துச்சு அப்படின்னாலும், நமக்கு ரொம்ப ட்ரை காஃப் வரட்டிருமல் வந்து ஏற்பட்டு தொடர்ந்து வந்து இருமி இருமி நம்ம வந்து கோழைகளை வந்து வெளியேற்றுறதுக்காக நம்ம வந்து ட்ரை பண்ணும்போது நமக்கு அங்கே இருக்கக்கூடிய அந்த சளிச்சவ்வு படலத்தை நமக்கு ஏதாவது கிழிவுகள் ஏற்பட்டுச்சு அப்படின்னா, அதை தொடர்ந்து நமக்கு வந்து அதை நமக்கு வந்து பிளட் வந்து வர ஆரம்பிக்கும், கோழைகளோடு சேர்ந்து நமக்கு வந்து பிளட் வர ஆரம்பிக்கும். நீங்கள் இப்போதைக்கு வந்து பயப்பட வேண்டாம், வீட்டிலருந்தே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நார்மலாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பூண்டு வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க, அது வந்து தோலோடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஒன்று ரெண்டாக இடித்து அதில் வந்து சாறு வந்து எடுத்துக்கோங்க. ஒரு 10 ml வந்து அந்த பூண்டு சாறு எடுக்கிறீங்க அப்படின்னா, அது கூட ஒரு 20 ml வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேன் வந்து கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணி உங்களுடைய நம்மளை வாய்ப்பகுதிகளில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம உமிழ்நீரோடு சேர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து விழுங்கணும் அப்படின்னாவே அந்த இன்ஃபெக்ஷன் எல்லாமே வந்து குறைய ஆரம்பிக்கும், அந்த புண்களும் வந்து ஆற ஆரம்பிக்குமா, நீங்கள் பயப்பட வேண்டாம். அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா திப்பிலி அப்படின்னு உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும், அது மட்டும் வந்து வாங்கிட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா வந்து பொடி பண்ணிக்கோங்க. பொடி பண்ணிவிட்டு ஒரு 3 gram மட்டும் வந்து காலையிலேயும் நைட்டும் சாப்பிட்டதுக்கப்புறமா தேனில் வந்து மிக்ஸ் பண்ணி வந்து எடுத்துக்க சொல்லுங்கள். இது எடுத்துக்கும் பொழுதும் அந்த ட்ரை காஃப் வந்து நல்லா குறைய ஆரம்பிக்கும், அந்த நமக்கு ப்ளீட் ஆகிறதும் நமக்கு வந்து குறைய ஆரம்பிக்கும், உள்ளே இருக்கக்கூடிய அந்த கோழைகளும் நமக்கு வந்து வெளியில் வர ஆரம்பிச்சிடும். இது நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். அதுக்கடுத்து நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனையும் பார்த்தீங்க அப்படின்னா பாண்டிச்சேரியிலே இருக்குது, நீங்கள் நேரில் கூட போய் பார்க்கலாம், டாக்டர்ஸ் வந்து பார்த்துட்டு வேறு ஏதாவது வந்து இன்ஃபெக்ஷன் இருக்கா, இல்லாத கட்டிகள் வந்து இருக்கா, இல்லை ஏதாவது ஆப்சஸ் மாதிரி நமக்கு வந்து ஃபார்ம் ஆயிருக்கா தொண்டை பகுதிகளில் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு மருத்துவ முறைகள் வந்து கொடுப்பாங்கம்மா, நீங்கள் பயப்பட வேண்டாம். ஓகேம்மா, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் கால இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? குட் மார்னிங் மேம், பழனியிலிருந்து சத்யா பேசுறேங்க மேம். ஓகே சத்யா, இது யாருக்கான கேள்வி? எனக்காக பேசணுங்க மேம். உங்க வயசு என்னம்மா? 30 ஆகுதுங்க மேம். ஓகேம்மா, டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க, உங்களோட கேள்வி என்ன? வணக்கம், சொல்லுங்க. கிட்னி ஸ்டோன் இருக்குன்னு சொல்லிருக்காங்க மேம். சரிங்கம்மா, 15 ml இருக்குன்னு சொல்லிருக்காங்க. சரிங்கப்பா, அதனால அதுக்கு ட்ரீட்மெண்ட் எப்படி பார்க்கணும்னு தெரியலங்க மேம். முதுகு பகுதி தண்டுவட பகுதி வந்து ரொம்ப வலி எடுக்குதுங்க மேம், அதனால. சரிங்கம்மா, எவ்வளவு நாளா ஸ்டோன்ஸ் இருக்கு, எதனால பாத்தீங்கம்மா ஸ்கேன்? இப்போ 3 months மேல ஆச்சுங்க மேம் பார்த்து. சரிங்கம்மா, எந்த சைடு கிட்னில வந்து ஸ்டோன் இருக்கு? இப்போ ஒரு ஸ்டோன் மட்டும் 15 mm இருக்குங்களா, இல்ல இன்னும் நிறைய ஸ்டோன்ஸ் இருக்குன்னு சொன்னாங்களா? எரிச்சல் வலி அந்த மாதிரி ஏதாவது தொந்தரவுகள் இருக்குங்களா? அது மாதிரி எதுவும் இல்லைங்க மேம். சரி, ஆனா ரைட் சைடு வந்து அந்த பின்பகுதி வலிச்சுட்டே இருக்குங்க மேம். ஓகே ஓகேம்மா, இப்போ இடுப்போட பின்புறத்தில் வந்து வலி இருக்குது, அதுக்கடுத்து அது வழியாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு முன்பகுதியாகவும் நமக்கு வந்து வயிற்று பகுதி வரலையும் வலிகள் வந்து பரவ ஆரம்பிக்கும். இப்போ வந்து 15 mm வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த சிறுநீர் குழாயில் வந்து உங்களுக்கு இரட்டையர் அப்படின்னு சொல்லுவோம் அந்த பகுதிகளில் இருக்கும். நார்மலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா 7 mm அப்படிங்கிறது வந்து ரைட் சைட் கிட்னியில் வந்து இருக்கிறதா சொல்கிறீங்க. இப்போ இதுக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா டைரூட்டிக் மெடிக்கேஷன்ஸ் வந்து நம்ம எடுத்துக்கணும், அதாவது நம்ம சிறுநீரை வந்து பெருக்கக்கூடிய அளவுக்கான மருத்துவ முறைகள் வந்து எடுத்துகிட்டு கிட்னி ஃபங்க்ஷன்ஸையும் வந்து நார்மலாக ஸ்டிமுலேட் பண்ணுற விதமான ஒரு சில மருத்துவ முறைகளும் வந்து எடுத்துக்கும் பொழுது நமக்கு ஸ்டோன்ஸ் வந்து ஈஸியாக வந்து யூரின் வழியாக வந்து வெளியில் வந்துடும், அதேமாதிரி திரும்பவும் ஸ்டோன் வந்து நம்ம ஃபார்ம் ஆகாமல் வந்து பார்த்துக்க முடியுமா? இப்போ வீட்டிலருந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வந்து நீர் காய்கறிகள் வந்து அதிகமாக வந்து எடுத்துக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா முள்ளங்கி, சுரக்காய், வெண்பூஷணி, பீர்க்கங்காய் இந்த மாதிரி நீர் காய்கறிகள் வந்து அதிகமாக வந்து சேர்த்துக்கோங்க. அதுக்கடுத்து நார்மலாக எடுக்கக்கூடிய வாட்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 liters ஆவது வந்து
இன்டேக் ஆஃப் வாட்டர் வந்து எடுத்துக்கோங்க. ஒரு நாளைக்கு ஒரு 3 லிட்டராக வந்து தண்ணீர் வந்து எடுத்துக்கோங்க. அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகளில் நீர்முள்ளி அப்படின்னு வந்து கிடைக்கும். அது கூட வந்து நெருஞ்சல் சிறுகன் பீலை இது மூணும் வந்து எடுத்துக்கோங்க. இப்போ நீர்முள்ளி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 100 கிராம் வாங்குறீங்க அப்படின்னா அதே மாதிரி நெருஞ்சில் சிறுகன் பிள்ளை இதெல்லாமே வந்து ஒரு 100 கிராம் வந்து வாங்கிட்டு 1-2 வந்து இடித்து வச்சுக்கோங்க. அதில் வந்து ஒரு 250 ml வந்து நீங்கள் நார்மலாக தண்ணி வந்து நல்லா பாயில் பண்ணிவிட்டு இந்த நெருஞ்சில் நீர்முள்ளி சிறுகன் பிள்ளை இந்த பவுடரில் வந்து இந்த 1-2 இடித்து வச்சதில் ஒரு 10 கிராம் வந்து சேர்த்து நல்லா வந்து பாயில் பண்ணுங்கள். பாயில் பண்ணிங்க அப்படின்னா அந்த 50 ml 1/5 பகுதியாக வந்து நல்லா சுண்ட காய்ச்சணும். காய்ச்சிட்டு அதை வடிகட்டிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்னிங் டைமில் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து எடுத்துக்கோங்க. இது எடுத்துக்கும் போது உங்களுக்கு யூரின் வழியாகவே அந்த கற்கள் வந்து கரைஞ்சி நல்லா வந்து வெளியில் வர ஆரம்பிக்கும். இது நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஜூஸஸ் வந்து நிறைய வந்து எடுத்துக்கோங்க. அதில் ஸ்பெசிஃபிக்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரும்பு ஜூஸும் அன்னாசி பழ ஜூஸும் வந்து அதிகமாக வந்து எடுத்துக்கலாம். இப்போ கரும்பு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு சிறுநீரை வந்து பெருக்கி அங்கே இருக்கக்கூடிய அந்த கற்களை வந்து கரைச்சி வெளித்தலும். அதே மாதிரி நமக்கு பைனாப்பிள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அன்னாசி ஜூஸும் வந்து எடுத்துக்கோங்க. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாள் வந்து கரும்பு ஜூஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா அடுத்த நாள் வந்து அன்னாசி பழ ஜூஸ் இந்த மாதிரி மாறி மாறி வந்து எடுத்துகிட்டே வாங்க. உங்களுக்கு அந்த கற்கள் வந்து ஈஸியாக வந்து கரைஞ்சி வர ஆரம்பிக்கும். நீங்கள் பயப்பட வேண்டாம். இதை விட சென்டிமீட்டர் சைஸில் இருந்த கூட நம்ம கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகள் வந்து எடுத்துக்கும் பொழுது எந்த விதமான அறுவை சிகிச்சைகளும் இல்லாமல் நம்ம வந்து யூரின் வழியாகவே வந்து வெளிப்படுத்திருக்கோம். நீங்கள் ஒரி பண்ண வேண்டாம். இப்போ நான் சொன்ன மருத்துவ குறிப்புகள்லாம் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனையிலையும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நமக்கு கிட்னியில் இருக்கக்கூடிய ஸ்டோன்ஸு ப்ளஸ் அந்த சிறுநீர் குழாயில் ஏற்படக்கூடிய அந்த ஸ்டோன்ஸு பித்தப்பையில் ஏற்படக்கூடிய கற்கள் இந்த மாதிரி நமக்கு உடலில் இருக்கக்கூடிய அந்த ஸ்டோன்ஸை வந்து வெளித்தள்ளுறதுக்கும் அதுக்கடுத்து அந்த ஃபங்க்ஷன் திரும்ப திரும்ப வந்து நமக்கு ஸ்டோன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகாமல் இருக்கிறதுக்கு கிட்னி ஃபங்க்ஷன்ஸை வந்து நமக்கு ரெகுலேட் பண்ணுற மாதிரியான மூலிகை மருந்துகள் வந்து எடுத்துக்கும் பொழுது ஈஸியாக வந்து நார்மல் கொண்டு வந்துக்கலாமா. இப்போ 15 ml 7 ml அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப சின்ன அளவுகள் தான். நீங்கள் பயப்பட தேவையில்லை. இதுக்கு வந்து அறுவை சிகிச்சைகள்லாம் வந்து மேற்கொள்ளுங்கிறதுல மூலிகை மருந்துகள் வந்து எடுத்துக்கும் பொழுது ஈஸியாக இயற்கையாகவே நம்ம யூரின் வழியாக வந்து கரைச்சி கொண்டு வந்துக்கலாம். நீங்கள் நேரில் கூட போயிட்டு உங்கள் மருத்துவ ஆலோசனைகளை வந்து பெற்றுக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா உங்கள் ரிப்போர்ட்ஸ் இப்போ ஆல்ரெடி வச்சிருக்கக்கூடிய அந்த யூஎஸ்ஜி ஸ்கேன் ரிப்போர்ட்ஸ் கூட கீழே போயிட்டு இருக்க நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி வாட்ஸ்அப் நம்பர் கேட்டு நீங்கள் அனுப்புங்க. நம்ம பார்த்துட்டு அதற்கேற்ற மாதிரி நம்ம மருத்துவ ஆலோசனைகள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம நார்மல் கொண்டு வந்துக்கலாமா. நீங்கள் பயப்பட வேண்டாம். ஓகே, தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? நான் வேலூர்ல இருந்து பேசுறேன் மேடம். கீதா நேம். ஓகே ஃபைன். கீதா, இது யாருக்கான கேள்வி? எங்க ஹஸ்பண்டுக்கு மேம், 33 ஏஜ் ஆகுது. ஓகே, உங்களோட கேள்வி தொடர்ந்து. கொரோனா ப்ராப்ளம் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. அவர் ஆர்மில வர்க் பண்றாரு. ஓகேம்மா, சொல்லுங்கம்மா. கொஞ்சம் தூக்கம் எல்லாம் வந்து கொஞ்சம் அன்கம்ஃபர்டபிளா தான் இருக்கும் மேம். பட் ஆனா வந்து அவரு சும்மா லைட்டா கண்ணாசிக்கும் போதுமே வந்து நார்மலான புரட்டு சவுண்ட் இல்லாம கொஞ்சம் பயங்கர சவுண்டா ஒரு மாதிரி மூக்குல இருந்து வர மாதிரி இல்லாம ஒரு மாதிரி வாய் மூக்கு சேர்ந்த மாதிரி வருது. சரிம்மா. ஓகே, இப்ப குரட்டை அப்படிங்கும் போது பாத்தீங்க அப்படின்னா நமக்கு அந்த மேல் தாடை பகுதி வந்து நமக்கு நார்மலாக இல்லாமல் கொஞ்சம் இறக்கி நமக்கு அந்த சதை நமக்கு மசில்ஸ் வந்து கொஞ்சம் ரொம்ப அதிகமாக இருக்கும்பொழுது நமக்கு இறங்கி இருந்துச்சு அப்படின்னாலும் நமக்கு அந்த மாதிரி ஃபோர்ஸாக நமக்கு மூச்சு விடும்பொழுது நமக்கு அந்த சவுண்ட் வந்து நமக்கு வந்து கேட்க ஆரம்பிக்கும். அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு மூக்கு துவாரங்கள் வழியாக நம்ம வந்து சுவாசிக்காமல் வாய் வழியாக நம்ம வந்து சுவாசித்தோம் அப்படின்னாலும் நமக்கு அந்த குரட்டை சவுண்டு வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். டெய்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீத்திங் எக்ஸசைஸ் வந்து பண்ண சொல்லுங்கள். ஒரு மூச்சு பயிற்சி பிராணாயாமம் அப்படின்னு வந்து சொல்லுவோம். அது வந்து காலையில் வந்து ஒரு 20 minutes, ஈவினிங் வந்து ஒரு 20 minutes வந்து ப்ரீத்திங் எக்ஸசைஸ் வந்து பண்ண சொல்லுங்கள். அது கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாட்டு மருந்து கடைகளில் சதக்குப்பை அப்படின்னு வந்து உங்களுக்கு கிடைக்கும். அது வந்து வாங்கிட்டு நல்லா பொடி பண்ணிவிட்டு ஒரு 2 கிராம் வந்து காலையிலையும் நைட்டும் சாப்பிட்டதுக்கப்புறமா ஹாட் வாட்டரில் வந்து எடுத்துக்க சொல்லுங்கள். இது நீங்கள் ஃபாலோ பண்ண சொல்லுங்கள். கண்டிப்பாக வந்து அவங்க மூச்சு பயிற்சி வந்து பண்ணும்பொழுது அந்த தொந்தரவுகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து குறைய ஆரம்பிக்கும். வேலூர்லேயே நம்மளுடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனை இருக்குது. நீங்கள் நேரில் கூட கூப்பிட்டு போய் காமிக்கலாம். எதனால் வந்து அந்த குரட்டையை வந்து திரும்ப திரும்ப இருக்குது, இல்லை வாய் வழியாக வந்து மூச்சு அதிகமாக வந்து விட்டுட்டு இருக்காங்களா, இல்லை அந்த மசில்ஸ் வந்து ரொம்ப இறக்கம் ஏற்பட்டு நமக்கு இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு அதற்கேற்ற மாதிரி உங்களுக்கு மருத்துவ ஆலோசனைகள் வந்து கொடுப்பாங்கம்மா. நீங்கள் நேரில் கூட உங்கள் மருத்துவ ஆலோசனைகள் வந்து பெற்றுக்கலாம். தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? மேம், எங்க இருந்து கால் பண்றீங்கம்மா? கும்பகோணம் இருந்து பேசுறேன். ஓகே ஃபைன். இது யாருக்கான கேள்வி? எனக்கான கேள்வி தான். உங்க வயசு? 21 மேம். ஓகேம்மா, உங்களோட சந்தேகத்தை கேட்கலாம். டாக்டர் அனிதா இணைப்பில் தான் இருக்காங்க. சரி, வணக்கம், சொல்லுங்கம்மா. வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்க. எனக்கு சளி தொந்தரவா இருக்கு. சரிங்கம்மா. ஒரு
காலையில சின்ன தண்ணி அது மாதிரி இதை தொட்டாலோ ஒரு மாதிரி அடுக்கு தும்மல் மாதிரி வந்துட்டே இருக்கு. அந்த அடுக்கு தும்மல் வந்ததுக்கு அப்புறம் இந்த மூக்குல இருந்து தண்ணி வடிஞ்சுட்டே இருக்கு. சரிம்மா, ஓகே. இப்போ இந்த பனிக்காலங்கள் மழை காலங்கள்ல மட்டும் இருக்கும், திரும்ப நார்மல் ஆயிடுங்களா? அதுக்கப்புறம் சரி நார்மல் ஆயிடுங்க. சரி, ஓகேம்மா. இப்போ இந்த மாதிரி கிளைமேட் மாறும்பொழுது நமக்கு கோழிகள் வந்து சேருது, இன்ஃபெக்ஷன் வந்து இருக்குது அப்படின்னா, இப்போ நீங்கள் சொன்னீங்க டஸ்ட் அலர்ஜிஸும் வந்து நமக்கு இருக்குது அப்படின்னா, நீங்கள் சொன்னீங்க நார்மலாக தண்ணியில் கை வச்சாலே நமக்கு சளி தொந்தரவுகள் வந்து ஏற்பட்டுருது. இப்போ வந்து காலைல தூங்கி எந்திரிச்சோடனே தும்மல் இருக்குது, அடுக்கு தும்மல் இருக்குது. அந்த தும்மல் வந்து நம்ம முடிஞ்சதுக்கு அப்புறமா மூக்குலேருந்து வந்து நீர் வடைஞ்சிட்டே இருக்குது அப்படின்னா, அந்த காற்று அறைகள் இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷன் வந்து நமக்கு வந்து வெளியேறுது. அதனால தான் உங்களுக்கு அந்த மாதிரி தொந்தரவுகள் இருக்குது. நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தியும் இப்போ டஸ்ட்டு வெளியிலேருந்து ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷன் வருது அப்படின்னா அதை வந்து நமக்கு வெளித்தள்ளுற மாதிரி, உள்ளே வந்து நம்ம இந்த காற்றறைகளை போயிட்டு தேங்காமல் நமக்கு இன்ஃபெக்ஷனை வந்து ஏற்படுத்தாமல் இருக்கிற மாதிரி, நம்ம நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகப்படுத்துகிற மாதிரியான மருத்துவ முறைகள் வந்து நம்ம ஃபாலோ பண்ணும். அதுக்கடுத்து உணவு முறைகளும் வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணும். இப்போ இந்த மாதிரி பனிக்காலங்கள் வருது, மழைக்காலங்கள் வருது அப்படின்னா ஆல்ரெடி இருக்கக்கூடிய அந்த இன்ஃபெக்ஷன் வந்து கொஞ்சம் அதிகமாக ஆரம்பிக்கும், கோழைகள் வந்து கொஞ்சம் அதிகமாக வந்து சேர ஆரம்பிக்கும். அதனால் இப்போ மட்டும் வந்து மருத்துவ முறைகள் வந்து ஃபாலோ பண்ணுவீங்க. திரும்ப கொஞ்சம் இப்போ வெயில் காலங்கள் வரும்பொழுது, கோடைக்காலங்கள் வரும்பொழுது நார்மலாக இருக்கிற மாதிரி வந்து தெரியும், உடனே வந்து மருந்துகள் எதுவும் எடுத்துக்காமல் இருப்பீங்க. ஆனால் உள்ளே தேங்கி இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷன் வந்து நமக்கு அப்படியே தான் வந்து இருக்கும். இல்லை ஃபஸ்ட்டு வந்து முறையாக ஒரு மருத்துவ முறைகள் வந்து ஃபாலோ பண்ணி இதை வந்து நார்மல் கொண்டு வரணும். இப்போ வீட்டிலருந்தே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகளில் தாலிச பத்திரி அப்படின்னு வந்து கிடைக்கும். அது வந்து ஒரு 100 கிராம் வந்து எடுத்துக்கலாம். அதே மாதிரி சிற்றரத்தை, பேரரத்தை, அதிமதுரம் இது நாளும் வந்து எடுத்துக்கோங்க. தாலிசத்தை பத்திரி வந்து ஒரு 100 கிராம் எடுக்கிறீங்க அப்படின்னா, அதே மாதிரி அதிமதுரம், சிற்றரத்தை, பேரரத்தை இதெல்லாமே வந்து சமளவு வந்து எடுத்துகிட்டு நல்லா பொடி பண்ணிவிட்டு டெய்லி மார்னிங் அண்ட் நைட் ரெண்டு வேளையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5 கிராம் வந்து தேனில் மிக்ஸ் பண்ணி வந்து எடுத்துக்கோங்க. உள்ளே இருக்கக்கூடிய அந்த கோழைகள் வந்து ஈஸியாக வந்து வெளியில் வர ஆரம்பிச்சிடும். அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வேது பிடித்தல் முறை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். டெய்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹாட் வாட்டரில் ஏதாவது துளசி இலை, கற்பூரவள்ளி இலை, இல்லை நொச்சி இலை, இந்த மாதிரி இலைகள் வந்து போடலாம். அப்படி இல்லை அப்படின்னா நமக்கு நார்மலாக வீட்டில் இருக்கக்கூடிய மஞ்சத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். எலுமிச்சம்பழத்தோட விதை இதெல்லாமே வந்து ஹாட் வாட்டரில் போட்டு நல்லா ஸ்டீம் எடுத்தீங்க, ஆவி பிடிச்சிங்க அப்படின்னாலும் அந்த உள்ளே இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷன் வந்து ஈஸியாக வந்து குறைய ஆரம்பிக்கும். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இது கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனையிலும் இந்த மாதிரி சைனசைட்டிஸ் கண்டிஷன்ஸ்க்கு நம்ம வந்து ஒரு சில மூலிகை மருந்துகள் வந்து கொடுக்குறோம். அதை எடுத்துக்கும் பொழுது நமக்கு அந்த தொந்தரவுகளும் வந்து குறைய ஆரம்பிக்கும், திரும்பவும் நம்ம வந்து ஏற்படாமல் பார்த்துக்க முடியுமா? கும்பகோணம்லேயே நம்மளுடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனை இருக்குது, நீங்கள் நேரில் கூட போய் பாருங்கள். டாக்டர்ஸ் வந்து நாடி பரிசோதனை செஞ்சுட்டு அதற்கேற்ற மாதிரி உங்களுக்கு மருத்துவ ஆலோசனைகள் கொடுப்பாங்க. நான் சொன்ன குறிப்புகளும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கம்மா. நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. டாக்டர் வந்து 1 hour ஃபுல்லாக ஆரோக்கியம் சார்ந்த எல்லா கேள்விக்குமே தெளிவாக பதில் அளிச்சிங்க. தேங்க்யூ. நீங்களும் வீட்டில் இருந்தபடி ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளுக்கான விடைகளை கேட்டு தெரிஞ்சிட்ருப்பீங்க. இதே போல் நாளைக்கும் ஒரு டாக்டர் உங்களை சந்திக்கிறேன். அண்டர்லன் கிரிட்டிகாட்டலிங் பை ஃப்ரம் யூ ஆல்.